சந்தோஷ் சிவனோட தோல்படும் லிங்குசாமி இனம்ன்ற படத்தை இயக்கி இலங்கை தமிழர்களோட வயதறிச்சில கொட்டிக்கிட்டவரு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இவன் கேரளாவை சேர்ந்தவரான இவரு தமிழர்களோட உணர்வுகளை கிள்ளி பார்த்ததுனால ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் இவருக்கு எதிராக போர்க்கொடி பிடிச்சாங்க ஆனா தமிழ் டைரக்டரான லிங்குசாமி இனம் ஒரு சிறந்த படம்னு சொல்லிக்கிட்டு தமிழகம் எங்கும் இதுக்கு தமிழ் சினிமாவோட படைப்பாளிகள்னு சொல்லிக்கொள்ளும் பல டைரக்டர்களும் முதல்ல ஆதரவு குரல் கொடுத்தாங்க ஆனா படத்துக்கு எதிர்ப்புகள் கடுமையான போது அதுக்கு ஆதரவா யாரும் குரல் கொடுக்கல ஆக படத்தை வெளியிட்ட லிங்குசாமி சிக்கிக்கிட்டாரு அதாவது இனம் படத்தை வெளியிட்டமைக்காக அடுத்தடுத்து லிங்குசாமி வெளியிடும் எந்த படத்தையும் நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு உலகமெங்கும் வாழும் இலங்கை தமிழர்கள் குரல் கொடுத்தாங்க உள்ள தமிழ் உணர்வாளர்களும் பலத்தை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வேட்டு வச்சிடும் போல இருக்கேன்னு உஷாரான லிங்குசாமி உடனடியா அந்த படத்தை தியேட்டர்கள்ல இருந்தே வாபஸ் வாங்கினாரு இருந்தாலும் அதே சந்தோஷ் தான் தன்னோட அஞ்சான் படத்துக்கு ஒலிப்பதிவாளரா ஆக்கியிருந்தாரு இந்த பிரச்சனை காரணமா அவரை படத்துல இருந்து நீக்கல மேலும் தமிழ் தெலுங்குல உருவாகி இருக்கும் அஞ்சானோட தமிழ் பதிப்புல அவர படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு அழைக்காத லிங்குசாமி தமிழுக்கும் சேர்த்து தெலுங்கு பதிப்புல அவரை முதன்மைப்படுத்தி விளம்பரம் செய்ய திட்டமிட்டிருக்காராம் ஆக எது எப்படியோ சந்தோஷிவன பெருமைப்படுத்துறதுல இருந்து பின்வாங்கல லிங்குசாமி